கொழும்பு ராஜகிரியவில் உள்ள பிரபல உணவகத்தின் சமையல் அறையில் பூனை மலத்தை கண்ட சுகாதார வைத்தியதிகாரிகள் அந்த உணவகம் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி சுமார் 30 உணவகங்களில் பேரிச்சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த சுற்றி வளைப்பில் குற்றம் சாட்டப்பட்டு 8 சந்தேக நபர்களும் கொழும்பு அழற்கடை மற்றும் ஹங்கொடவில் நீதிமன்றங்களில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த பரிசோதனையின் போது சில கடைகளில் சமைத்த உணவுகளுடன் இறைச்சி மற்றும் மீன் குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதை சுகாதார அதிகாரிகள் அவதானித்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட உணவகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது சமையல் அறையில் பூனை மலம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுள்ளனர். மேலும் பரிசோதனை நடவடிக்கையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் உணவகங்களை நடத்திய 8 பேர் மீது அதிகாரிகளால் வழக்கு பதியப்பட்டுள்ளது.